பாண்டவர் இல்லம். முதல்ல உங்க பேர்லயும் என் பேர்லயும் ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். தேவையில்லாம நீங்க எல்லாம் பேங்க்குக்கு போய் கஷ்டப்படவே வேணாம். நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஓகேவா இல்லையா ஏதாவது பதில் சொல்லுங்க. ஏங்க ஏங்க, மயக்க மருந்து கலந்து பால இவரு குடிச்சிட்டாரா? என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டியா? யாருக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்த? என்னடி இது கேள்வி? மல்லிகாவுக்கும் அன்புக்கும் தான். அப்படியே அடிச்சு அனுப்பையே. என்னடி அடிக்க வர? அடிக்காம கொஞ்சவாங்களா உன்ன? ஃபர்ஸ்ட் நைட் வேஸ்ட் நைட்டா இருக்குன்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கியே. அவங்க இப்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இங்க பாரு, நான் தான் மூத்த மருமக. எனக்கு முன்னாடி அந்த மல்லிகா குழந்த பெத்தா உன்ன அப்படியே கொண்டு போட்டுருவேன். என்னடி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அது சரி, பேங்க் சம்பந்தமா மாப்பிள்ளை கிட்ட பேசினியா? உன்னை பார்க்கவே பிடிக்கல. எதுக்கு வந்தா, எதுக்கு எழுப்புனா, எதுக்கு சத்தம் போட்டா, ஒண்ணுமே புரியல. என் பிளான் எல்லாம் சொதப்பிக்கிச்சேன். ரேவதி, ரேவதி வாமா. ஏய் ரேவதி, இந்த அநியாயத்தை வந்து பாரு. என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? மல்லிகாவும் அந்த அன்பு பயலும் நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க போல. ஆமா, மாப்பிள்ள ஏன் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு? நீ பேசாத, முதல்ல இங்கிருந்து போ. என்னாச்சுமா? என்ன என்னாச்சுமா? நீ போட்ட தூக்க மாத்திரைக்கு எப்படி எந்திரிப்பாரு? எத்தனை போட்டு தொலைச்ச? நான் மல்லிகாக்கும் அன்புக்கும் தான் மாத்திரை போட்டேன். இவருக்கு என்னாச்சு? என்ன நடந்துச்சோ தெரியல. தோ பால் மாறி இருக்கு. இத மொத்தத்தையும் குடிச்சிட்டு தான் இப்படி தூங்கி தொலைறாரு. எப்படி மாறுச்சு? என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? ஏமா, ஒரு மாத்திரை கூடவா உனக்கு கலந்து கொடுக்க தெரியாது? உன்னை நம்பி எப்படிமா நான் பெரிய காரியத்தை எல்லாம் சாதிக்கிறது? எப்படி மாறுச்சு? மல்லிகாவை கேட்கலாமா? செம்ம போயிடு, ஏதாவது சொல்லி தொலைச்சிட போறேன். மனசு தாங்கலடி, எப்படி சந்தோஷமா இருக்காங்க, என்னால தாங்கிக்க முடியல தெரியுமா? பூஜை ரூம்ல வந்து பாரு, வா வாடி. Thank you.
கடவுளே, இவளுக்கு சந்தோஷத்தை கெடுக்க மாட்டியா? மல்லிகா சந்தோஷமா? ஐயோ மெக்கத்தை பாரு. ஆமா கொஞ்சம் ஓவரா தான் இருக்குக்கா. கொழுந்தனாரே, என்ன மல்லிகா விட நீங்க தான் ரொம்ப வெக்கப்படுவீங்க போல இருக்கு. என்னாச்சு கொழுந்தனாரே? கொழுந்தனாரே, கொழுந்தனாரே நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? அக்கா பார்க்கதான் வெட்டருவா மாதிரி வீரப்பா மீசலாம், ஆனா ரொம்ப கூச்ச சுபாவம் பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நாள் கனவாச்ச உனக்கு, உன்னையும் அன்பையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லவங்க இல்ல? இல்ல. ஹே, ரொம்ப நல்லவங்க. ஏய், இப்ப எதுக்கு அண்ணிக்கிட்டு கொதி விட்ட? எதுக்கு இப்ப தெரிச்சு ஓடன? திடீர்னு அண்ணிய பார்த்தோன்னா பதட்டமாயிடுச்சு. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா? நலம், மிக்க நலம். நலமோ நலம். கோயிலுக்கு போயிருந்தேன், கோயில் பிரசாதம். நீ வாமா, இந்த கோயில் பிரசாதம் உனக்கு. எந்திரி, ரெண்டு பேருமே மனம் போல சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு, ஏன் இந்த மாற்றம்? பாண்டவர் இல்லத்து தாத்தாவா இது? தாத்தா மாறிட்டாரு. என்னது இது?
எல்லாம் அழகா கோலம் போடுவாங்க. இப்படி அலங்கோலமா திங்கு திங்கிட்டு குதிப்பாக. இதே அவங்க பிறந்த வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? தப்பா இருக்கு. அப்படியா மாமா? என்ன அப்படியா மாமா? தருங்க, இது சாதாரண வீடு இல்ல, பாண்டவர் இல்லம், கட்டுப்பாட்டின் சின்னம், கண்ணியத்தின் கோட்டை. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்பதான் எல்லாமே நல்லா இருக்கு மாமா. ஆமா மாமா, அடுத்து உங்களுக்கு தானே. என்ன உங்களுக்கு தான்? என்ன நடக்கணுமோ அது அது அடுத்து உங்களுக்கு தான். ஓஹோ, ஊடகமா பேசுறீங்களாக்கா. தருங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த நல்ல சுந்தர பாண்டவனே உங்களுக்கெல்லாம் உன்னதமான சமையல்காரனாகவும் உத்தமமான கவிஞனாகவும் தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாத மூணாவது முகம் ஒண்ணு எனக்கு இருக்கு. நல்ல சுந்தர பாண்டவன் மிகவும் கண்டிப்பானவன். குட்டி வந்து கரும்பு மாதிரி, அதனால அவனை நீ சுலபமா முறிச்சிருக்கலாம். அன்பு இரும்பு மாதிரி, அதனால நீ அவனை உருக்கி இருக்கலாம். ராசு பாறை மாதிரி, அதனால நீங்க அவனை உடைச்சிருக்கலாம். ஆனா இந்த நலபாக சக்கரவர்த்தி கவிஞர் நல்ல சுந்தர பாண்டவன் வைரம் மாதிரி. என்னை இந்த உலகத்துல யாராலையும் முறிக்கவும் முடியாது, உருக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. புரிஞ்சுதா? என்ன மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா குரல் கொடுத்தீங்கன்னா நான் பயந்துருவ நினைச்சீங்களா? நான் யாரு தெரியுமில்ல? தாத்தா, அது வரேன் தாத்தா. எங்க காதுல வேலையே? அது நல்ல சுந்தரம் காது, நரி காது. என் தாத்தா கூட எனக்கு தான் கேக்கும், உங்களுக்கா கேக்கும்? வேலைய பாருங்க, போங்க. எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா நிறுத்துங்க. என்னது வீட்டு வாசல் அசிங்கமா மூணு பேரும் வலிப்பு வந்த மாதிரி? இது காக்கா வலிப்பு இல்ல மாமா, டான்ஸ். இதுக்கு பேரு டான்ஸ் இல்லமா, உடான்ஸ். நாங்க டான்ஸ் முடிச்சிட்டு கோலம் தான் போட போறோம். கோலத்தை காத்துல போட கூடாது, தரையில போடணும். புரியுதா? என்ன என்ன என்ன, நானும் பாத்துட்டே இருக்கேன். எதுவா இருந்தாலும் மூணு பேரும் சேர்ந்து ஒத்தையா குரல் கொடுக்கறியா? என்ன என்ன, மூணு பேரும் சேர்ந்தா ஆம்பளை பிள்ளை பயந்துரும் நினைச்சீங்களா? நான் தெரியுமா நல்ல சுந்தரமாக்கு? இதெல்லாம் நடக்காது. சரி, நீங்க கோலம் போடுங்க. மல்லிகா, இன்னைக்கு நீதான் சமையல். முத முதல்ல வாழ வந்த வீட்டுல நீதான் சமையல் பண்ணனும், ரெடியாரு. நிஜமாவா? நல்ல சுந்தர மாமாவை எப்படி சமாளிக்கிறது? அவரை நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெடியா இருங்க. என் தங்கச்சி மல்லிகாக்காக இந்த அக்கா இத கூட பண்ண மாட்டேனா? அவரை நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் கா. சரி, நீ போய் சமையலுக்கு ரெடி ஆகு. மல்லிகா, வெளில போயிட்டு. Thank you.
போமாட்டேன். நல்லா கொளுத்தி போட்டுட்டேன். நாம பேசுறத கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே இங்க வருவான் பாரு. நீ ஆரம்பி. ஏமா, நீ பாட்டுக்க ஒரு நாள் சமையல் செய்யின்னு உன் குழந்தனார கிட்ட இருந்து சமையல் கட்ட வாங்கி மல்லிகா கிட்ட கொடுத்துட்ட. அவ பாட்டுக்கு நல்லா சமைச்சிட்டான்னு வச்சுக்கோ. பெரியவர் கூப்பிட்டு இனிமே நீயே சமைச்சிடு மல்லிகான்னு சொல்லிட்டா நல்ல சுந்தரம் பாவம் இல்லையா? ஆமா, பாவம் தான். தாத்தா சொன்ன யாரா இருந்தாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேக்கலமா? அதுக்காக என்னமா பண்ண சொல்ற? வந்திருக்கான். வேணா ஒண்ணு பண்ணலாம். அவ சமைச்சதும் அதுல மிளகாப்பொடி அள்ளி போட்டுட்டு சாப்பாட்ட காரமா நல்லாவே இல்லாம ஆக்கிட்டா? ஐயோ மல்லிகா, இனிமே சமையல் கட்டு பக்கமே வராத. இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே சமையல்காரன் நல்ல சுந்தரம் மட்டும்தானே தாத்தா சொல்லிடுவாரு. அப்படி கூட பண்ணலாம், ஆனா அதுக்கு நல்ல சுந்தரம் தம்பி ஒத்துக்கணுமே. நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு சம்மதம். இவங்க சொல்லுற மாதிரிதான் நான் பண்ண போறேன். காக்கினாடா காஞ்ச மிளகாய அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது லேசா நாக்கலப்பட்டா கூட காரம் தலைக்கு ஏறி நடுமண்டையில இறங்கி நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி பண்ணிட்டாருன்னா பாண்டவர் இல்லத்தின் நிரந்தர சமையல் கலைஞர் நல்ல சுந்தரம் குழந்தனார் தான். அவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா நம்மளே சொன்னாலும் அவர் குழம்புல மிளகா தூள்லாம் போட மாட்டாரே. ஒரு நல்ல மனுஷன். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். இல்ல, நான் நல்லவன் இல்ல. இப்போதிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நான் ரொம்ப கெட்டவன். நடக்கிறது நடக்கட்டும், நாம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, நாம என்ன பண்றது? நல்ல சுந்தரம் நினைச்சாதான் நடக்கும். காக்கினாடா காஞ்ச மிளகா பொடிய சாம்பார்ல கொட்ட போறேன். அந்த மல்லிகாவோட சமையலை பாழ்படுத்த போறேன். இந்த பாண்டவர் இல்லத்துடைய சமையல் கட்டு என்னைக்கும் இந்த நல்ல சுந்தரத்துடைய சாம்ராஜ்யங்கிறத நிலைநிறுத்த போறேன். நாடா காஞ்ச மிளகா பொடி, உனக்கு வேலை வந்துருச்சு. உள்ள முள்ளால எடுக்கணும்பாக. ஆனா இந்த நளபாக சக்கரவர்த்தி நல்ல சுந்தரம் மிளகா பொடியால எடுக்க போறான். நாடா கொஞ்சம் பொறுத்துக்க, சமையல் முடியட்டும், அதுக்கப்புறம் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். உன்னுடைய காரம் நாக்கில் பட்டதும் நடுமண்டையில் சொர்ன்னு இறங்கணும்.
உன்னுடைய உறப்பு வாய்வழியா வைத்துக்குள்ள இறங்கி குடல்ல ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். நீ பண்ண போற கலேபுரத்துல இந்த கயலு பிள்ளையும் மல்லிகாவும் சமயக்கட்டு பக்கமே போக மாட்டோங்கிற முடிவுக்கு வரணும். செய்வியா ராசா? என் தங்கமே, என் செல்லமே, நான் உன்னையத்தாண்டா மலை மாதிரி நம்பியிருக்கேன்.